உங்கள் ரெண்டு பேரையும் யார் அனுப்புனா எதுக்கு அனுப்புனான்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பேங்க்லேருந்து திருடின பணமும் அந்த பெட்டியும் என் கையில் இல்லை. அதை உங்களை இங்கே அனுப்பி வச்சான் பாரு, அவன்கிட்டே போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். அவனுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, அவன் அந்த பணப்பெட்டியை தொலைச்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சே அவன் அதை மறைச்சிருக்கணும். கேட்குற விதத்தில் கேட்டால் உண்மையை சொல்லுவான். போய் கேட்டு பாருங்க. ம், இந்தா அவனுக்கும் கொடு. டேய் ஜானே, இந்தா இந்த ஒரு பெக்கடி, உன்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஒன்றா சரக்கடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. என்ன இது? பன்னீர் சோடா. டேய் மச்சான், இது உனக்கு பிடிச்ச விஸ்கிடா? கப்பனாடி. நான் குடிக்கல மாட்டேன். ஓவரா நடிக்கா தானே, இந்த அடிடா. கையிடுறா. ஏன் இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத, கையிடுறா. ஏதாவது சொல்லணும்னா ரெண்டு அடி தள்ளி இருந்து சொல்லணும், புரியுதா? காலையில என்னமோ டயலாக்லாம் அடிச்சியாடா, மறக்கணும் மன்னிக்கணும்லாம் சொன்ன. நீ என்னடா சரியான பச்சை வந்து பார்த்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசிட்டு இருக்க. நீ இதுவும் பேசுவோம், இதுக்கு மேலேயும் பேசுவடா. அன்னைக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாத அனாத மாதிரி பேண்ட் படுத்திருந்தல, அன்னைக்கு அப்துல் நானும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். ஏன்டா உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கட்டு கட்ட பணத்தை கட்டணும்ல, அதெல்லாம் நாங்க அடிச்சிருந்த காசுரா. அது மட்டும் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அந்த காசெல்லாம் எனக்கு இப்பவே வந்தாகணும். இல்லைன்னா அந்த பெட்டி எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லு. நீ ஒண்டிய ஆட்டையை போடலான்னு கனவுல கூட நினைக்காத, அது நடக்கவே நடக்காதரா. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ வாய் மூடுறா. நீ இந்த மாதிரி அமைதியா யோசிச்சு எங்களை போய் சொல்லி ஏமாத்தலாம் நினைக்காத. நானும் அப்துல்லும் அந்த பணத்தை வச்சு எப்படிலாம் வாழலாம் நினைச்சோம் தெரியுமா? சொல்றா, அந்த பெட்டி எங்கடா? நான் தான் ஏற்கனவே சொன்னால எனக்கு தெரியாதரா. தோபரா, நீ ஒழுங்கா அந்த பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லானே எங்க போக முடியாதரா? தல்றா கேக்குறல, சொல்ற அந்த பெட்டி எங்கடா? தல்றா ஜானே, ஜானே வேண்டாம். உங்களை நான் ஏமாத்த பாக்கலடா. எனக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல, எந்த பெட்டி எங்க இருக்குன்னு எதுவும் தெரியல. அப்துல், இவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் நினைக்கிறேன்டா. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் உடம்புக்குள்ள ஆவி போந்த மாதிரி இருக்கு. டேய், அவன் முகத்தை பாத்தியா நீ? இவ்வளவு கோபமா நம்ம கிட்ட இதுவரைக்கும் பேசியிருக்கானா? இல்லடா. டேய் பத்ரு, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்காரு. எந்த பேயா இருந்தாலும் ஓட்டிடுவாரு. பேசி பேசியே உள்ள இருக்கிற ஆத்மாவா அலரடிச்சு ஓட விட்டுருவாரு. அல் முகமது பின் ஷேக் முஸ்தபா முஸ்லியா. சுபஹானல்லாஹி தவக்கலத்து வலல்லாஹி லா ஹவ்லா வலா குவ்வத்து இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அல் முகம்மது பின் சேகுனா முஸ்தபா முஸ்லியா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமாவா? இப்போதைக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். ஆனால் உன் உடம்புல யார் பூந்திருக்காங்க, எதுக்காக பூந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை ஓட்டுறதுக்கான மருந்து இதோ என்கிட்ட இருக்கு. இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் தனிப்பட்ட முறையில் இன்னும் எந்த முடிவும் பண்ணல. அப்படின்னா நீ எந்த திட்டமும் இல்லாம தான் வந்திருக்கல்ல? அப்புறம் எதுக்காக நீ அந்த அப்பாவி பசங்க வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இனிமே இங்க நடக்காதுல. நம்மகிட்டே ஆட்டம் காட்டுறான். எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் என்ன பார்த்தா நடுங்கி ஓடும் தெரியுமா? அப்போ என் பயோடேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி விளையாடுறல்ல? உன்னோட அந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உன்ன மாதிரி என் வாழ்க்கையில நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? வண்ணாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல
பதினெட்டு வயசு பொண்ண வன்கொடுமை பண்ணதுக்கு என்கிட்ட வாங்கினிய ஞாபகம் இருக்கா? நீங்க அங்க? நான் அங்க எஸ்ஐயா இருந்தேன். அப்படியா? நான் ஏதோ அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு உரப்புல ஃப்ராடன்னு. நீ எல்லாம் எப்படி இதுல இறங்கி மந்திரம் ஓத ஆரம்பிச்ச? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஏதோ அல்லாஹ் பேரை சொல்லி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அவன் முஸ்லியாருடைய காலில் விழுந்துட்டான் போல இருக்கு. இதை பாருங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், அந்த பசங்களுக்கு தெரிய வேணாம். எனக்கு பொழைக்கிறதுக்கு வர வழி தெரியலாதான், நான் எதுவும் உள்நோக்கத்தோட இதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு தெரியாது இல்ல. இப்ப எத்தனை பொண்டாட்டிங்க இருக்காங்க? இப்போதைக்கு நாலு. நாலு இல்ல, அது இல்லாம ஒரு அஞ்சு இருக்கு, மொத்தத்துல ஒன்பது. அப்ப அன்னைக்கு கட்டி வச்சது இல்ல? நீங்க அன்னைக்கு பஞ்சாயத்து பண்ண அன்னைக்கே நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன்ல. அப்ப அடி வாங்கினது ஞாபகம் இருக்கு? ஐயோ, அதெல்லாம் மறக்க முடியுமா? அடியாது, இடி இல்ல. இது பாருங்க, நான் புள்ள குட்டிக்கார, என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி வயிற்று பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கேஸ் இது வேண்டாம். ஒண்ணு வேணாம், கேஸ் எல்லாம் எதுக்கு? நான் இப்பவே போயிடுறேன். அது வந்து நீங்க எதுக்கு இப்ப எந்திரிக்கிறீங்க? நீங்க உட்காருங்க, நான் கிளம்புறேன். கிளம்பி போயிட்டே இருக்கேன். எந்த வீட்லயாவது நான் உன்னை பார்த்தேன் வச்சுக்க. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாதா? நீங்க உட்காருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உட்காருங்க. கால் வலிக்க போது உட்காருங்க. முடிஞ்சது, அப்ப நான் கிளம்பிடுமா? இதை யாரு எடுப்பா? மறந்துட்டேன், எடுத்துக்கிறேன். அவசரத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு தடவை மந்திரிக்கட்டுமா? வேணாமா? அப்புறம் நீங்க என்ன மந்திரிச்சிருவீங்க? வர. ஆமா, நீங்க எங்க? என்னத்தப்பா சொல்றது? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்கு நண்பனா கிடைச்சதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? இந்த அளவுக்கு ஒரு அறிவு ஜீவிய என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல. என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஞாபக சக்தி! எனக்கே மறந்து போன சில விஷயங்கள்லாம் அவர் இப்ப ஞாபகப்படுத்தினாரே. அம்மா, பைபிள், குரான், பகவத்கீதை, எல்லா மதத்தை பத்தியும் கரைச்சு குடிச்சிருக்காரு அந்த ஆளு. இப்ப இஸ்லாம் மதத்தை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா தான் இப்ப அவர் அந்த தொழுகை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் கிளம்புறேன், சரியா? இல்ல முஸ்லியாரு, அந்த பெட்டிய பத்தி விஷயத்தை கேட்டீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னல, பெட்டிய பத்தி கேளுங்க. பெட்டியா? நம்ம எல்லாருக்கும் அந்த கடவுள் தனித்தனியா ஒரு பெட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிட்டாருப்பா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத நான் கிளம்புறேன், சரியா? இல்ல, புரிய. பத்து பைசா எனக்கு வேணாம், நான் எதுவும் வாங்க மாட்டேன். வட்டியும் முதலமா அவர் எனக்கு கொடுத்துதான் அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு எதுக்கு பணம்? நீயே வச்சுக்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு தடவை ஓதி விட்டுறேன், மறுபடியும் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே. அல்லாஹ் உங்க ரெண்டு பேரும் காப்பாத்தட்டும். அவனுக்கு பேய் ஓட்ட போய் இந்த அளவுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு. மச்சான், யார் அவன்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் தெரியுமா? அது என்ன தெரியுமான்னு கேக்குற? இந்த நாள நாம ரெண்டு பேரும் மறந்தாலும் மச்சான் மறக்கவே மாட்டாரு, இல்லையா மச்சான்? மச்சான், இன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே, சிறுநீரக நாள். அதுக்கு எனக்கு அப்பாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய டேட் வந்துச்சு. யாரோட அப்பாவுக்கு? யாரோட அப்பாக்கா? ஏன் அப்பாக்கு தான் அதிக மறந்துட்டீங்களா? எல்லாருக்கும் அந்த அப்பா. அப்புறம் அந்த கிட்னி டொனேட் பண்ண டோனர் கிடைச்சாச்சா? ஐயோ மச்சான், நீங்க தானே அந்த டோனரே? உங்க கிட்னி தானே அப்பாக்கு மாத்தி வைக்க போறோம். அன்னைக்கு நீங்க தானே டாக்டர் கிட்ட பேசி ஆபரேஷனை செட் பண்ணது? கிட்னி கூட நீங்க தரணும்னு சொன்னீங்க. என்ன மச்சான் காமெடி பண்ணிட்டு? கிட்னிக்கு தான் ஸ்டிட்ச் போட்டுட்டு இருக்காங்களா? இவன் பாடியில இருந்து ஒளி எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப ஆபரேஷன் பண்ண எனக்கு இல்ல வலி. ஞாபகம் வந்துருச்சு, கதையை முடிப்போம். எந்த டாக்டர் கிட்ட நான் எப்ப இதுக்கு ஒத்துக்கிட்டேன்? இல்ல, எனக்கே தெரியாம என் பாடியில இருந்து கிட்னி எடுக்க பிளான் பண்றீங்க. ஐயோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? நாங்க யாரும் உங்களை கம்பல் பண்ணலையே, நீங்க தானே தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு சுயநினைவு இல்லாத நேரத்துல நான் ஏதேதோ சொல்லியிருக்கலாம், ஆனா இப்போ நான் சுயநினைவோட இருக்கேன். இல்ல, தெரியாம கேக்குறேன், அவர் ஏன் அப்பாவ சொல்லு? அடிமாடு மாதிரி இவனுங்க இருக்கும்போது நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏன் இவன் கொடுக்கலாமே? எனக்கு உடம்பு எதுக்கு இருமுற முடியல. ஓகே தானே, கிட்னி கிளியரா தானே இருக்கு? உனக்கும் ரெண்டு கிட்னி இருக்குல்ல, அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எனக்கு என்ன பின்னாடி எல்லாம் வலிக்குது, பைல்ஸ் இருக்கறத குடுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். கிட்னி மாதிரி கேக்க கிட்னி கொடுன்னுட்டு இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்த சாமி சும்மா விடாது. போய் பேசு நசீம. இதுக்கு பேசாம அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்தாவே நல்லா இருந்திருக்கும். சரியா சொன்ன, தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு டைம் தான் வேஸ்ட். நீ கொடுக்கலாம், என்ன கேக்குறதுக்கு நீ கொடுக்கலாம்ல. உன்ன மாதிரிதானே நானும்